हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल सो इनकी नम्बर मोटिवेशनल ट्यूसडेज एपिसोड 5 வந்திருக்கோம் सो நீங்க என்னோட சேனலுக்கு நியூவா வந்திருக்கீங்கன்னா என்னோட பேர் ஹரிணி நான் வந்து ஒரு ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் vlogger சோ நான் நிறைய சீரிஸ் ரன் பண்றேன் என்னோட சேனல்ல பிரேக்பாஸ்ட் சீரிஸ் மோட்டிவேஷனல் சீரிஸ் ஃபுட் செலிப்ரேஷன் ரெசிபீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட் நான் வந்து இதில் டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டாபிக் ஆஃப் த வீடியோக்கு வந்துடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா செல்ஃப் லவ் ஸோ ஒரு ஸ்மால் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன் நான் வந்து இந்த செல்ஃப் லவ் அப்படின்ற இந்த வார்த்தையே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக தான் வந்து இன்டர்நெட்டில் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்டை வந்து நான் பெருசாக எனக்கு பார்த்ததாவோ எதுலேயுமே வந்து எனக்கு பெருசாக ஐடியாவே இல்லை ஸோ இந்த வேர்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் பார்க்குறச்சே எனக்கு என்ன தோணிதுன்னா எதுக்கு திடீர்னு வந்து எல்லோரும் வந்து செல்ஃப் லவ் பற்றி பேசுகிறாங்க எல்லோரும் தானே அவங்கள வந்து லவ் பண்ணுறாங்க லைக் எவ்ரிபடி லைக்ஸ் தெம் செல்ஃப்ஸ் எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அது வந்து ஒரு தனியாக ஒரு விஷயமாக எடுத்து வை எவ்ரிபடி இஸ் டாக்கிங் வாட்ஸ் த பாயிண்ட் பிஹைண்ட் திஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வந்து தாட்ஸ் வந்திருக்கு அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாது இது வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஃப்ரம் த ரைட் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு வந்து என்ன வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ நான் வந்து பெருசாக என்ன செல்ஃப் டவுட்டோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸஸில் தான் நான் வந்து செல்ஃப் டவுட் அந்த மாதிரி பண்ணுவேன் மற்றபடி வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் ஒரு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாலோ என்னவாக இருந்தாலும் சரி நான் ரொம்ப இன்டிபெண்ட்டாக எடுப்பேன் நான் வந்து ஒரு 20-30 பேர்கிட்ட போய் சஜஷன் கேட்குறது அந்த மாதிரிலாம் நான் வந்து எந்த விஷயத்துக்குமே பண்ணது கிடையாது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா ஐ ஜஸ்ட் ட்ரைட் அவுட் ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாகவே வளர்ந்ததுனால எனக்கு வந்து செல்ஃப் லவ் வந்து இட் வாஸ் ஆட்டோமேட்டிக்லி எ பார்ட் ஆஃப் மீ ஸோ இப்போ ஒரு கிரேசி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவேன் ஓகே அந்த வீடியோவை நானே ஒரு 4-5 தடவை பார்த்து ரசிப்பேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு என்னோட ஓன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் என்ன பண்ணேன்னா ஓகே செல்ஃப் லவ் பற்றி என்ன அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐ வென்ட் த்ரூ அ ஃபியூ வீடியோஸ் அப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து படித்தேன் ஸோ அதை படித்து பார்க்கறச்சே அண்ட் அதை நான் அந்த வீடியோஸ் பார்க்கறச்சே அதோட கமெண்ட்ஸ் படிக்கிறச்சே தான் எனக்கு புரிஞ்சுது தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட் ஹூ டோன்ட் லவ் தெம் செல்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹேட் தெம் செல்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் லைக் பீப்புள் ஆர் ஓகே இது வந்து நான் வந்து ரொம்ப சாதாரணம் எனக்குலாம் இதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து அவெல்லாம் வந்து பெரிய ஆள் இவெல்லாம் பெரிய ஆள் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது நான் வந்து ஒரு இதுன்னு சொல்லிட்டு தன்னையே ரொம்ப குறைவாக இட போட்டு தன்னை வந்து ரொம்ப ஒரு நார்மல் ஒரு இதுவாக திங்க் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் தான் புரிய வந்தது பிகாஸ் எனக்கு நான் நினச்சேன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ வாஸ் லிவிங் பிஹைண்ட் அ ஃபேக்கேட் ஸோ எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஸோ அதெல்லாம் பார்க்குறச்சு ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக்டு என்னடா அது எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து அவங்கள வந்து இது பண்ணலாம் இவ்வளோ குறைவாக இட போடலாம் எப்படி ஒரு அந்த வேர்டை எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில லைக் செல்ஃப் எஸ்டீம் இல்லாமல் எப்படி வந்து அ பர்சன் கேன் பி ஸோ வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வந்தது அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ் பேஸ்ட் ஆன் மாதிரி சைல்டுஹுட் ட்ராமா அந்த மாதிரி ஃபிக்ஷன் புக்ஸ் சொல்கிறேன் நான் நான் ஃபிக்ஷன் கிடையாது ரியல் பயோகிராஃபிஸ் அந்த மாதிரி கிடையாது ஸோ அந்த ரிலேட்டட் அந்த சைக்கலாஜிக்கல் அந்த ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஈச் பர்சன்ஸ் சைல்டுஹுட் இல்லைன்னா வந்து அவங்க வளர்ந்த விதம் இல்லைன்னா அவங்க அட்மாஸ்ஃபியர் சின்ன வயசில் தான் வந்து இந்த பேஸ் வந்து செட் ஆகுது வெதர் யூ லைக் இட் வெதர் யூ லைக் யுவர் செல்ஃப் ஆர் யூ ஹேட் யுவர் செல்ஃப்
ஸோ அப்போ வந்து ரொம்ப ஓவராக கிரிட்டிசிசம் புல்லிங் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்து நீ எதுக்குமே வேர்த் இல்லை நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அவங்களோட ஃபேமிலி மெம்பரோ யாராவது பேரண்ட்டோ யாராவது வந்து அந்த பர்சனை வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஏதாவது ஒரு இல்லைன்னா வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் டீனேஜ்லேயோ இதுலேயோ வந்து யாராவது வந்து ரொம்ப அந்த பர்சனை இழிவுபடுத்தியிருந்தா அந்த மாதிரி பண்ணியிருந்தா தான் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து உள்ள வந்து ஒரு இதுவாக ட்ராமாவாகி தே ஸ்டார்ட் திங்கிங் வெரி லிட்டில் அபவுட் தெம் செல்ஸ். ஓகே ஒரு பர்சனே வந்து அவங்கள வந்து ரொம்ப பீ லிட்டில் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ செல்ஃப் லவ் பிகம்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து செல்ஃப் லவ் இஷ்யூஸ் வந்து பீப்புளுக்கு இருக்குது. பட் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய சோஷியல் காஸ்க்காக பீப்புள் ஆர் ஒர்க்கிங், நிறைய உங்களுக்கே தெரியும் மூமெண்ட்ஸ் இருக்குது ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் பிரிங்கிங் டாக்கிங் அபவுட் டிப்ரெஷன் டாக்கிங் அபவுட் வேரியஸ் திங்ஸ் தட் கோஸ் பிஹைண்ட் அவர் மைண்ட். ஸோ அப்போ தான் வந்து இதெல்லாம் வெளில வருது. ஸோ ஐ ரியலைஸ் ஓகே ஸோ இதனால தான் வந்து பீப்புள் வந்து இந்த மாதிரி இருக்கா போ இது ஒன் ஆஃப் த ரீசன். இதை தவிர்த்து வேறு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் பட் ரொம்ப மெயின் கோர் ரீசன் வந்து இது தான். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன சொல்லிடுறேன், இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் சம்திங் ஏதோ ஒரு பெயிண்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதை வந்து போஸ்டிங் இட் ஆன் அ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அதை போஸ்ட் பண்ணி யூ வெயிட், உங்களுக்கு வந்து வெறும் ஒரு 2 லைக்கோ 3 லைக்கோ தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி அப்படின்னா, ஓ இந்த பிக்சர் நானாவே இல்லை போல இருக்குது, இந்த பிக்சர் ரொம்ப கிரேஸியாக இருக்குது போல இருக்குது, அதனால தான் இந்த பிக்சரை யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறா, ஸோ இது வந்து ஒரு வேஸ்ட் பிக்சர்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு இது வரும். ஆக்சுவலி அது ஒரு நிஜமாவே ஒரு நல்ல பிக்சராக தான் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் டிட் நாட் வேலிடேட் தட் பிக்சர் யூ திங்க் தட் இட் இஸ் நாட் குட், யூ ஸ்டார்ட் பீ லிட்டிலிங் யுவர் செல்ஃப் ரைட். ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஆசையாக அந்த பிக்சரை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கேஷுவலாக வந்து உங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக யூ போஸ்டிங் இட் ஆன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இஃப் பீப்புள் ஆர் நாட் ரெஸ்பாண்டிங், இஃப் பீப்புள் ஆர் நாட் கிவிங் யூ எனி கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், இமீடியட்லி டோன்ட் திங்க் தட் இட்ஸ் நாட் அ குட் பிக்சர் பிகாஸ் தட்ஸ் நாட் த கேஸ் அட் ஆல். நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. நீங்கள் என்ன நினைக்கணும்னா, எனக்கு பிடிச்சி நான் அந்த பிக்சர் வரைஞ்சிருக்கேன், நான் எனக்கு பிடிச்சிருக்கா, அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது மேட்ரே கிடையாது. ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுதான் நீங்கள் பார்க்கணும். நான் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை வரைஞ்சேன், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யூ ஆர் யோர் பிக்கஸ்ட் ஃபேன். ஓகே மற்றவங்க கிட்ட வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், நான் என்ன விஷயம் பண்ணாலும் என்னை வந்து யாராவது வந்து ப்ரைஸ் பண்ணணும், என்னை வந்து பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், என்ன இது பண்ணணும் அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு எக்ஸிபிட் மை டேலண்ட், யாராவது எதாவது பண்ணானா ஓகே தேங்க்யூ. ஈவன் இஃப் 1% லைக்ஸ் மை பிக்சர் ஆர் 1% கமெண்ட்ஸ் சேயிங் இட்ஸ் குட், ஐல் பி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி. அதுக்கோசரம் வந்து இன்னொருத்தரோட பிக்சரை பார்த்துச்சா இந்த பிக்சருக்கு இவங்களுக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு எனக்கு ஏன் வரலன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அந்த மாதிரி கம்பேரிங் மென்டாலிட்டி வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இருக்குது. தட்ஸ் வெரி பேட் திங், இட் பொல்யூட்ஸ் யுவர் மைண்ட். ஓகே ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. யாருக்கு வேணால் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ரொம்ப 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 பிடிச்சி பண்ணுங்கள். ஓகே அது பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த வித ஒரு வேலிடேஷன் இல்லை, எந்த வித ஒரு என்கரேஜ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் லெட் இட் கோ, இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். எல்லாத்துக்குமே வந்து இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குதுன்னு சொல்லணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த மோஸ்ட் க்ரூவல் திங். எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது எந்த விஷயத்துக்குமே வந்து, யார்கிட்டையுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்கவே கூடாது, அதுதான் வந்து ப்ராப்ளமே. ஓகே ஸோ நீங்கள் அது ஸோ உங்களுக்கு வந்து யூ ஆர் அ வெரி யூனிக் பர்சன். எவ்ரிபடி இன் த வேர்ல்ட் இஸ் வெரி யூனிக். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும். So you have a platform to exhibit your quality, but don't expect anyone to come and come back and tell you you're awesome, you're wonderful. Okay? Neengale avangala self motivate panikonga. Keep uploading. Ungalku pidichiruka, if you want to exhibit the talent, keep uploading. Someday someone will recognize you. But don't wait for that day. அதுவாக நடக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் யூ வில் பி இன் அ வெரி குட் பொசிஷன் இஃப் யூ கான்ஸ்டன்ட்லி புஷ் யுவர் செல்ஸ் அண்ட் கெட் அந்த ஆர்ட்டை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணிகிட்டே போனீங்கன்னா, ஒர்க் எஃபர்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ஆர்ட்டை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் சம்மன் வில் ரெக்கக்னைஸ் யூ அண்ட் இட் வில் பி எ ஹியூஜ் திங். ஓகே ஸோ அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரும். அந்த ப்ராசஸில் வந்து பீப்புள் கிவ் அப்,
அது வேற விஷயம் பட் அந்த மாதிரி வந்து போறவங்க தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ரைட் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா லவ் யுவர் செல்ஃப் ஃபார் வாட் எவர் யூ ஆர் அன்லெஸ் யூ டூ சம்திங் பேட் உங்களுக்கு நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்க உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது அப்படின்னா அது வந்து அப்சல்யூட்லி கரெக்ட் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் அதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னால் முடியாது எனக்கு வந்து இது கஷ்டம் இதெல்லாம் வந்து வேறு யாரோ தான் பண்ண முடியும் எனக்கு வந்து இந்த எபிலிட்டி கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து டோன்ட் பி லிட்டில் யுவர் செல்ஃப் ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் லவ் யுவர் செல்ஃப் ஸோ மச் யூ ஆர் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் ஸோ வந்து ஹாப்பினஸ்ஸை வந்து மறந்துடவே கூடாது ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ் நான் எவ்ரி டியூஸ்டே இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடுறேன் அண்ட் ஆல்சோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் வ்ளாக்ஸ் அதுவும் வந்து என்னோட சேனலில் போடுறேன் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணலாம் ஓகே ஸோ பாய் சி யூ அகைன்